பிரைஸ் தி லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 8 மாதங்களாய் கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்தார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். இந்த புதிய மாதத்தை, 9வது மாதத்தை, செப்டம்பர் மாதத்தை காண கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் தேவனை ஸ்தோத்தரிப்போம். எத்தனையோ மக்களுக்கு இல்லாத சாக்கியத்தை, பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். இந்த 9வது மாதத்தில் அடியெடுத்து வைக்க கிருபை செய்த தேவனுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். இந்த மாதத்தின் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்த வார்த்தை என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றார். ஹலலூயா! அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹலலூயா! நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19:26 தேவனாலே எல்லாம் கூடும் என்று, மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். நம்முடைய தெய்வத்தால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. அவருடைய அகராதியில கூடாது என்று, முடியாது என்று ஒரு பதமே இல்லைங்க. ஹலலூயா! ஹலலூயா! அவரால் எல்லாம் கூடும். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் நூடாய் நீங்கள் ஒருவேளை கடந்து சென்று கொண்டிருக்கலாம். வாழ்க்கையில இது கூடாது, என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்காது, இது முடியாது என்று சொல்லி அநேக காரியங்களை நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஹலலூயா! ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தை மகளே, மகனை விசுவாசிக்கும் பொழுது, என் தேவனால் எல்லாம் கூடும் என்று, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நீ விசுவாசிக்கும் போது, கர்த்தர் அந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில, தேவனுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்காது, எது முடியாது, இது சாத்தியமில்லை என்று சொல்லி நினைத்திருக்கிற காரியத்தை கர்த்தர் நடத்தி காட்ட முடியும். ஹலலூயா! அவராலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய அவரால் முடியும். ஹலலூயா! அவர் மரித்தோர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன், அவ்வளவு வல்லமுள்ள தேவன். ஹலலூயா! ஆமென். செங்கடலை பிளந்து ஹலலூயா இஸ்ரவேல் ஜனங்களை அதன் வழியே, ஆமென், நடந்து போக பண்ணினவர். ஆமென். பார்வோனையும் அவனுடைய சேனையும் ஹலலூயா சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவர். அவருக்கு என்ன வேணாலும், எப்படி வேணாலும் அவர் ஹலலூயா காரியங்களை உங்களுக்காக எது வேணாலும் வைராக்கியமா செய்ய அவரால் முடியும். ஹலலூயா! உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை, ஹலலூயா, ஒருவேளை எதிராய் இருக்கலாம், சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், ஆனால் சூழ்நிலையை மாற்ற அவரால் முடியும். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹலலூயா! இந்த மரியாளுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது, அவளுடைய வாழ்க்கையில தேவதூதன் வந்து சொல்லுகிறான், கிருபை பெற்றவளை, நீ வாழ்க, நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி வாழ்த்தும் போது, இந்த வாழ்த்துதலை கேட்டு அவள் மிகவும் கலங்கி இருந்தாள். ஏன்னா இந்த வாழ்த்துதலுக்கு அவளுக்கு எந்தவித சம்பந்தமே இல்லை. அடுத்ததாக அவர் சொல்லுகிறார், நீ ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவள் சொல்லுகிறார், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று சொல்லி. இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, நீங்க இந்த காரியம் எப்படி நடக்க போகிறது, இந்த காரியம் எப்படியா முடிய என்று சொல்லி ஒருவேளை கலங்கி போய், இந்த மரியாதை போல கலங்கி போயிருக்கலாம். இந்த காரியம் எப்படிப்பட்டதோ, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ, இது என்ன நடக்கிறதோ, ஐயோ பெரிய ஒரு என்னன்னா, நமக்கு ஒரு விடுதல் இல்லாத ஒரு காரியமா வந்து நடந்து போகிறோமோ, ஒரு தீமையாய் வந்து சேர்ந்து விடுமோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம், பதறி கொண்டிருக்கலாம். ஹலலூய்! அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தையை விசுவாசிங்க. விசுவாசிக்கும் பொழுது மரியாளுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை அப்படியே விசுவாசித்தால், தேவன் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். இது பரிசுத்த ஆவியினாலே உண்டாக போகிறது என்று தூதன் சொல்லிவிட்டான். ஆனால் என் தேவனுடைய வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி வார்த்தையை விசுவாசித்தால், தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தினால், ஒப்பு கொடுத்தால், ஹலலூயா, கர்த்தர் அந்த இயேசுவானவர் மரியாளுடைய வயிற்றில் பிறந்தார். ஹலலூயா! ஹலலூயா! அருமையான தேவனுடைய ஜனமே, அவளுடைய வாழ்க்கையில ஹலலூயா விசுவாசித்த பொழுது, ஹலலூயா, நடக்காதது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் மகளுடைய வாழ்க்கையில செய்தார். இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, ஹலலூயா, உங்களுடைய வாழ்க்கையிலே வழி இல்லாத இடங்களிலே, பாதைகளை, ஹலலூயா, முடியாது என்று சொன்ன காரியங்களிலே முடித்து தர வல்லமை உள்ளவர் தேவனை விசுவாசிங்க. அவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. மனுஷரால் அநேக காரியங்கள் முடியாமல் போகலாம், ஆன் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவனால் எல்லாம் கூடும், என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்க. பாருங்க, நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வனாந்தரத்தில் எவ்வளோ அழகாக நடத்தி சென்றார் பாருங்க. வனாந்தரத்திலும் அப்பத்தை கொடுக்க கூடுமோ, மன்னாவை கொடுக்க கூடுமோ என்று சொல்லி அவர்கள் ஒரு கேள்வியாக இருந்தாங்க, எப்படி கிடைக்கும் வனாந்தரத்தில். ஆனால் வனாந்தரத்தில் கர்த்தர் மன்னாவை கொண்டு போஷித்தார். ஹலலூயா! அருமையான தேவனுடைய ஜனமே, சாராள் அதே போல, ஆபிரகாம் சாராளுடைய வாழ்க்கையில் இது எப்படி நடக்கும், கிழவியாக இருக்கிறேனே, நிறை வயதும் முதிர் வயதும் உள்ளவனாய் என் ஆண்டவன் இருக்கிறாரே, எப்படி எங்களுக்கு பிள்ளை பிறக்கும், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ, ஒன்றுமே இல்லை.
ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட, விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்ட காரியத்தை என் தேவனால் நடத்த கூடும், நடத்தி கொடுத்தார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட புத்திரனை பெற்றெடுத்தார்கள். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை விசுவாசிங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இந்த மாதம் தேவனுடைய மகத்துவமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட செய்ய போகிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏமேன் ஏமேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக நன்றி. கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வீராக. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை அப்படியே வந்து நிறைவேறட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து ஆண்டவர் இந்த மாதம் பிள்ளைகளை ஆமென் ஆண்டவரே கர்த்த மகிமையான காரியங்களை காண செய்வீராக. உம்முடைய கரத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென். ஹல்லேலூயா.